அதாவது மக்கள் ஒன்றும் இதில் கேட்கலைங்க இதை வந்து தேர்தலுக்காக திமுக மேற்குவங்கலத்தினுடைய திருமலை காங்கிரஸ் அவங்க இவெல்லாம் கேட்குறாங்க இதில் வந்து பூ வர்ணம் பூசில் என்ன தவறு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு தொலைக்காட்சியில் தொலைக்காட்சிக்குன்னு ஒரு அரங்கம் இருக்குது அரங்கத்தை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கும் ஒரு இருக்கோ அவங்க டிசைன் மாற்றுவாங்க அதே போல் அரசாங்க சில விஷயங்கள் பேர்கள் மாற்றத்திலருந்து வரல வர்ணனை பா வர்ணன் வர்ணம் மாற்றிலிருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து ஸோ அதனால் வந்து காவி என்பது வந்து இன்னும் நாட்டுக்கு விரோதமானது இல்லையே இன்றைக்கி இந்தியாவில் வந்து பிறையை வைத்த பிறை வைத்த பச்சை கா கொடியுடன் வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து பாகிஸ்தான் சுந்தா அந்த கொடியை வச்சு சொல்கிறாங்களே அப்போ அதற்கு மீது அந்த அந்த சுந்தா பாத்தன் சொன்ன நபர்கள் மீது இந்த அரசாங்கம் வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களே இல்லை இப்போ நான் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக பதிவேற்றார் அண்ணாத்துறை பதிவிற்கும்போது அவருடைய டேபிளில் இருந்த சிலை என்ன தெரியுமா ஐயன் திருவள்ளுவர் சிலை ஐயன் திருவள்ளுவர் சிலையில் நெத்தியில் விபூதி பெற்றிருந்தார் பூணூல் போட்டிருந்தார் ஆனால் அந்த பூணூல் போட்டிருந்தாங்க மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கோயில் நிர்வாகத்துட்பட்ட மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்குது காலையில் பூஜை நடக்குது சாயங்காலம் பூஜை நடக்குது அவருக்கு விபூதி போடுறாங்க சந்தனம் போடுறாங்க ஆனால் சிஎன் அண்ணாத்துறை முதலமைச்சர் அந்த அந்த டேப்பிளில் வந்து வள்ளுவருக்கு விபூதியும் பூணூலும் போட்டதை மாற்றி முழுக்க முழுக்க வெள்ளை ஆடைய ஒடுத்து ஐம்பது ஆண்டு காலத்தில் வள்ளுவனே மாற்றம் செய்தவர்கள் திராவிட கட்சிகள் சரி அதை விடுங்க நூற்றாண்டு விழா கொண்டாடிய வள்ளலார் யார் அவர் மிகப்பெரிய முருக பக்தர் முருகன் மீது அளவு கடந்த பாடலை பாடியவர் அந்த அளவு கடந்த பாடலை பாருங்கன்னா அவர் சொல் முருகனே அவர் பலலப்படுறாங்க சார் அவங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா வள்ளுவர் வந்து எந்த மதத்துக்கும் யாருக்கும் சொந்தம் இல்லாதவர் உலக பொதுமுறை இருக்குனர் அவருக்கு நீங்கள் ஏற்கனவே காவி சாயம் பூசி வச்சிங்க அதை நாங்கள் எல்லாருக்குமான ஒருத்தராக தான் சார் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அண்ணாத்துறை மே அண்ணா துறை போது அவருடைய நெத்தியில் விபதி உள்ளன அவர் அவருடைய தோல் தோல் வந்து பூணல் பட்டிருந்தாங்க இன்னைக்கு மயிலாப்பூரில் கோயில் கேட்டுருக்கீங்களா அந்த கோயில் இன்னைக்கு வரும் இந்து தானே வள்ளலாருக்கு பூஜை பண்ணுது எல்லாருக்கும் சமமானவர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் அவர் ஒரு காவி

பலலாரையும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் உள்ளது என்று வைத்துக்கொண்டு சம்பந்தமே இல்லாமல் அவருடைய கலாச்சாரம் மரபுகளே மாற்றி திராவிட என்ற சித்தாந்தங்களை ஊட்டி நீங்கள் வந்து மடைமாற்றம் செய்கின்ற உங்களுக்கு இவ்வளோ இதுவரை என்றால் தூர்தர்ஷனை அந்த லோகோவை காவி மையம் ஆட்டுவதில் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாடு வந்து அதாவது அதாவது இந்த நாட்டில் வந்து காவி வெள்ளை வந்து சிவப்பு பச்சை இந்த மூணும் உறுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இன்னைக்கு மத ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து தலைமை காஜிகள் இருக்காங்கள்ல எல்லாருமே வெள்ளையாடி தான் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா கன்னீசர்கள் வந்து பங்குதந்தர்கள் வந்து எல்லாருமே வெள்ளையாடி தான் கொடுக்குறாங்க அதே போல் இந்து மதத்தில் ஆதி ஆதிசங்கரர் முதல் விவேகானந்தர் வரை யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் தவசிகள் எல்லாருமே காவியாடை காவியாடை ஒரு தியாகத்தின் அடையாளம் காவி ஒரு தியாகத்தின் அடையாளம் அப்படிப்பட்ட தியாகத்தின் அடையாளமான காவியை தூர்தர்ஷனில் வைக்கல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது அது தவறு என்று யாருமே சொல்லங்க தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் ஓட்டு வங்கிக்காக இன்னைக்கு இந்தியா முழுவதும் மொழி வாரியாக ஜாதி வாரியாக ஒரு பொதுவான அரசாங்க நிறுவனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மடத்தின் அடையாளமான கலரை வைக்கிறது எப்படி சரி நீங்க சொல்றீங்க சார் இதில் தவறே இல்லைன்னு சொல்றேன் அது பிரதமர் கூட முடிவுங்க பிரதமர் எடுக்கிற முடிவுக்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க வந்து பிரதமர் என்ன சொல்ற நாட்டுக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் சார் பச்சை கொடியில் வைத்து பிறையை வைத்து கொடி பிடித்து இந்தியாவில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படிய தீயசக்திகளை நீங்கள் கண்காணிக்க முடியவில்லை இந்த நாட்டின் காவி ஆரஞ்சு கலரு பச்சை கலர் எடுப்பில் என்ன தவறு இருக்குது எல்லாம் சமாதான அடையாளம் தியாகத்தின் அடையாளம் அப்படிப்பட்ட தியாகத்தின் உணர்வான அந்த அடையாளத்தை தூர்தர்ஷன் வைப்பது எந்த தவறும் இல்லை இது மக்களுக்கு எந்த இடஒறும் இல்லை இது முழுக்க முழுக அரசியல் என்ற நிலைப்பாடு தான் காரணம்